தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு எல்லாம் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்ட தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். சொல்லும்போது சொல்றாரு, முதல்ல நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்கள்ல ஒரு பரியாச கூட்டம் வருவாங்களாம். பரியாச கூட்டம், அவர்கள் வந்து உங்களுடைய விசுவாசத்தை குலைப்பதற்காக பரியாசக்காரர்கள் வந்து எல்லாம் காணப்படுகிற வண்ணம் அப்படியே இருக்கிறதே, அவர் வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்லி உங்களை குழப்புவாங்களாம். கர்த்தர் நம்மை ஒரு ஒரு நல்ல பாதையிலே வழிநடத்தி போகும் பொழுது குழப்பம் பண்றதுக்கே ஒரு பரியாசக்காரர் கூட்டம் வருகிறார்களாம். ஒரு மனிதர் என்னை பார்த்து அப்படிதான் கேட்டார், என்னங்க மரத்திலிருந்து ஒரு இலை வந்தா கூட இயேசுனுடைய வருகை வந்துருச்சு, அதனுடைய அடையாளம் பாத்தீங்களா, மரத்திலிருந்து இலையா உதிருதுன்னு சொல்றீங்க, என்ன அநியாயமா இருக்குது. ஒரு சின்ன காத்து அடிச்சா, காத்து கொஞ்சம் வேகம் அடிச்சா, இந்த பாருங்க இயேசு வர போறார், காத்து அடிக்குதுன்னு சொல்றீங்க, எதை பார்த்தாலும் இயேசு வருவதனுடைய அடையாளமா அப்படின்னு கேட்டா. அப்படி நான் சொன்னேன், இயேசு வருவதின் அடையாளம் காற்று அடிக்கிறதா இலை உதிருதா என்பதல்ல, இயேசுனுடைய வருகையை பத்தி இப்ப இந்த மாதிரி கேலி செஞ்சு கேள்வி கேட்கிற பாரு, இதுதான் அடையாளம். வேதம் சொல்லுது நீ வருவன்னு சொல்லியிருக்க, உன்னைத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? இயேசு வர்றாரு வர்றாரு சொல்லி எத்தனை வருஷமா, 2000 வருஷமா ஏமாத்திட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டம் எழும்பி சொல்றான் பாருங்க. அவர் சொன்னார் என்கிட்ட, அப்படி கேட்டார், அவர்லாம் என்ன, எதை பார்த்தாலும் அமெரிக்கால ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா இயேசு வருகிறாரு சொல்றீங்க, ஒரு நிலம் நடுங்குச்சுன்னா இயேசு வருகிறாருன்னு சொன்னீங்க, கடல் கொந்தளிச்சா இயேசு வருகிறாருன்னு சொன்னீங்க. நான் சொன்னேன், கடல் கொந்தளித்தால் இயேசு வருகிறாரோ இல்லையோ தெரியாது, ஆனா நீ கேள்வி கேட்கிற பாரு, இயேசு கண்டிப்பாய் வந்து விடுவார். உன்னை பத்தி தான் வேதத்துல போட்டிருக்கு, நீ வருவாய்னு சொல்லி எழுதியிருக்கு. கடைசி நாட்களில் முதலாவது நீங்கள் அறிவது என்னவென்றால், பரியாசக்காரர் எழும்பி அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்லி உங்ககிட்ட வந்து கேலியா கேட்பான் பாரு, அதான் அடையாளம் சொல்லி இருக்கிறார். நான் பார்த்தேன், அலைகள் வந்துருச்சு, சமுத்திரம் எழும்பி விட்டது, மலைகள் பெயர்ந்து விழ ஆரம்பித்து விட்டது, பூகம்பம் வந்துருச்சு, இந்த பரியாசக்காரன் இன்னும் வரலையேன்னு சொன்னேன் சொல்லி நினைக்கிறக்குள்ள வந்து கேள்வி கேட்க வந்துட்டேன். அப்பா உனக்கு ரொம்ப நன்றிப்பா, நீ தான் கடவுளுடைய அடையாளத்துல ஒண்ணு அப்படின்னு சொல்லு. உண்மைதான், வேதம் போட்டிருக்கு, முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். 12 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னா அதை கேலி செய்வதற்கு ஒரு கூட்டம், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணால் அதை கேலி செய்வதற்கு ஒரு கூட்டம், சபையிலே தேவனை துதித்து ஆராதனை செய்தால் அதை கேலி செய்வதற்கு ஒரு கூட்டம், ரட்சிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணினால் அதை கேலி செய்வதற்கு ஒரு கூட்டம், கர்த்தருடைய வருகை குறித்து பேசினால் அதை கேலி செய்வதற்கு ஒரு கூட்டம், கர்த்தர் வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசனங்களை சொன்னால் அதை கேலி செய்வதற்கு ஒரு கூட்டம். இதெல்லாம் வரும் என்று தெரிந்துதான் நாங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நீ வரணும், நீ வருவது அடையாளம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவர்கள் எழும்புவார்களாம், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை கொண்டு வருவாங்களாம், கொண்டு வந்து ஜனங்களை தேவனுடைய வார்த்தைகளை வெளியே சொல்ல விடாம பல தடைகளை உண்டு பண்ணுவாங்களாம். பரியாசக்காரர் எழுவி பரியாசம் பண்ணி கர்த்தருடைய வருகை பத்தி பேச விடாம ஆக்குவாங்களாம். வரும், வேண்டுமானால் எழுதி கொள்ளுங்கள், நான் இதை தீர்க்க தரிசனமா சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாட்கள் கழித்து கடைசி காலங்களில் நடக்கக்கூடிய பயங்கரங்களை உங்களால வாய் திறந்து பேசவே முடியாம போயிடும். அமெரிக்க தேசத்தில் எல்லாம் இப்பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? ஒரு சபையில ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு பாஸ்டர் ஏதாவது ஒரு வார்த்தை அவங்களுடைய பர்சனலா பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே வழக்கு மன்றத்திலே கேஸ் போட்டுருவாங்க. உங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பா இருந்து நீ அப்படி இருந்தால் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் அது பஞ்சை போல வெண்மையாகும், ஆகவே பாவிகளே அப்படின்னு சொல்லிட்டா உடனே கேஸ் போட்டுரும். என்னை பார்த்து பாவின்னு சொல்றதுக்கு இந்த பாஸ்டருக்கு என்ன ரைட் இருக்கு? கேஸ் போட்டுருவாங்க உடனே. அமெரிக்காவில் நடக்குது, கேட்டு பாருங்கள். அமெரிக்காவில் என்ன பேசினாலும் உடனே கேஸ் தான். மனம் திரும்புங்கள், உடனே அடுத்தாப்புல நீங்க வீட்டு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் முடிச்சு போவீங்க, திங்கக்கிழமை நோட்டீஸ் வரும். மனம் திரும்புன்னு சொன்னியாமே, வா வந்து கோர்ட்ல வந்து ஃபைன் கட்டு. ஒவ்வொரு போதகரும் 500 கேஸாவது வச்சிருக்கிறான் அந்த மாதிரி. அப்ப என்னத்தை தான் பேசுவது நாங்கள் சொல்லுங்கள், என்னத்தை பேசுவது? வாசிக்க வேண்டியது பரிசுத்த வேதாகமம், இது கிரேக்கு எபிரேயு போன்ற மூல பொருள்களிலிருந்து இது வந்து மொழி திருப்பம் செய்யப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போமா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண வேண்டியது, வேற என்ன செய்வது? பேசக்கூடாதான். ஒரு பாவம் சொன்னா பாவம், தப்புனா தப்பு, எதையும் ஒரு காரியத்தை யோசித்து பார்க்க கூடாது. அப்படி வந்துருச்சு ஒரு காலம். இந்தியாவில் இன்னும் அந்த சட்டம் நேருக்கு நேரம் அமலுக்கு வரல, ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்கள், வதந்திகள் மூலம் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல மனித உயிரில் எல்லாம் அழிக்கப்படுற மாதிரி காணப்படுது இல்லையா? அப்ப உடனே நினைச்சுவாங்கன்னா, வதந்திகளை பரப்புவோர் நாட்டின் எதிரிகள், ஒருவன் வதந்தியை பரப்பி ஜனங்களை வீண் பீதிக்கு உள் ஆக்கினால்
அவன் மேல கேஸ் போடலாம்னு ஒரு சட்டம் வந்துரும் நம்ம தேசத்துல. அப்படி வந்துச்சுன்னா என்ன செய்வார்கள் தெரியுமா? இந்த மாதிரி கடைசி கால நிகழ்வுகளை அடையாளங்களை பற்றி பேசி, ஆகவே மனம் திரும்புங்கள், வருகிற காலம் பயங்கரமா இருக்குதுன்னு சொன்னா நம்ம பிடிக்காத ஒரு 10 பேர் போய் கேஸ் கொடுத்துடலாம். என்ன கொடுக்கலாம்? நான் போனேன், ஐயா பயமுறுத்துறாரு, என்னைய மோனனை வந்து பயமுறுத்துறாங்க, சமம் வந்து பயமுறுத்துறார், பிசாசு வரும் பெய் வரும் பயமுறுத்துறார், ஆவிகள் அங்கே நடமாடு சிரிக்கும் சொல்றாங்க சொல்லி நம்ம கேஸ் கொடுக்கலாம். நாங்க பயப்படுறோம், வதந்திகளை பரப்புறோம் சொல்லுவாங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அப்படி வதந்தி பரப்புகிறார்கள் அல்லது பயமுறுத்துகிறார்கள் என்று சொல்லி கேஸ் போடணும்னா யார் மேல கேஸ் போடணும்? யோவான் மேல கேஸ் போடணும். வெளிப்படுத்த விசேஷம் எழுதி வச்சு பயமுறுத்தி வச்சிருக்கிறார் அவர். இயேசு கிறிஸ்து மேல கேஸ் போடணும். அவர் மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரத்துல சொல்லதெல்லாம் பயங்கரமா இருக்கு படிக்கிறதுக்கு. பயமுறுத்துகிறார்களாம். ஏன் ராத்திரி நேரத்துல உட்கார்ந்து மிட் நைட்ல பிசாசு படம் பாக்குறானே, அப்ப பயமா இல்லையா உனக்கு? அப்படி படம் எடுக்கிற மேல கேஸ் போட வேண்டியதானே? கேஸ் போட மாட்டாங்க சொல்லுகிறார். அந்த கலெக்டர் அங்க வந்து பேசிட்டாராம், இவர் பயந்துட்டாராம், ஆகவே அவரை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேஸ். பரியாசக்காரர்கள் கடைசி நாட்களில் எழும்பி கர்த்தருடைய வசனமும் வார்த்தையும் வெளிப்படுவதற்கு விரோதமாய் கர்த்தருடைய ஆண்டருடைய தேவ ஜனங்களுடைய வாயை கட்டப்போகிற காலம் சீக்கிரம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே பவுல் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் பேசும்படிக்கு நாவின் வன்மை எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். ஆகவே உங்களுடைய அடுத்த கடமை என்ன? கர்த்தருடைய வசனம் கட்டப்படக்கூடாது, தீர்க்க தரிசியின் வாய் கட்டப்படக்கூடாது, கர்த்தருடைய வேதம் கட்டப்படக்கூடாது, கர்த்தருடைய அடையாளங்கள் கட்டப்படக்கூடாது, கர்த்தர் சொல்ல போகிற காரியம் கட்டப்படக்கூடாது. ஆனா யோவான் சொன்னார், விரியன் பாம்பு குட்டிகளே, அவர் எப்படி அட்ரஸ் பண்றாரு பாருங்க. இது அமெரிக்கால போய் பேசியிருந்தார்னா என்ன ஆகும்? எல்லா அத்தனை பேர், ஆயிரக்கணக்கான பேர் கேஸ் ஃபைல் பண்ற யோவான் ஸ்நானகன், அதனால புரியா அப்படி. அது கூட பரவாயில்ல, அடுத்து சொல்ல, விபச்சாரர்களே விபச்சாரிகளே அட்ரஸ் பாருங்க. நம்ம சொல்லுவோம், பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரி, அவர் சொல்ல விபச்சாரர்களே விபச்சாரிகளே. அவனுக்கு அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகள் ஆவியிலே நிரம்பி பேச முடிந்தது, அந்த தைரியம், அந்த மனோ தைரியம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா காலங்கள் கடைசியாய் மாறும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை தைரியமாய் பிரசங்கம் பண்ண முடியாத கொடிய காலம் வருகிறது. இந்த பரியாசக்காரர்கள் அப்படிப்பட்டவர் எழும்புவார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளின் வாயை கட்டுவதற்கு முயற்சி பண்ணுவார்கள். வேதம் சொல்லுது, நீங்க ஜெபம் பண்ணுங்க, கட்டவிழ்க்கும்படிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. வேதத்தில் எழுதியிருக்கிற சங்கீத புஸ்தகம் 2 அதிகாரம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். கடைசி காலத்தில் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய கோபம் பற்றி எரிய போகிற காலம் வருகிறது. அதைத்தான் சொன்னாங்க, கர்த்தருடைய கோபம் பற்றி எரிய போகிற காலம்.